சார், ஒரு அழகிய அறிமுகம். எனக்கும் சித்திரைக்குமான உறவு அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை வந்து ரொம்ப எங்களோட இந்த பயணிக்கிற ஒரு ஒரு சில பேரோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நமக்கு ஒரு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு அமைப்போடு பயணிக்கிற போது அந்த அமைப்பும் நம்மளோடு பயணிக்கிறதுல இருக்கிற ஒரு அந்த அமைப்பில் உள்ள ஒரு தன்மை இருக்குது. அது ஜபகுமார் சார் மூலியமாக தான் அந்த அந்த அமைப்பினுடைய அந்த தன்மை தான் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ரெண்டு முக்கியமான வெறிவீச்சுகள், ரெண்டுமே ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உளவியல் சார்ந்து பேசிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் சார்ந்து பேசணும், வணிகம் சார்ந்து பேசணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் மட்டும் இன்னைக்கு ஏதோ ஆட் மேன் அவுட் மாதிரி சம்மந்தமே இல்லாம பிசினஸ் பத்தி பாடுறான், காசை பத்தி பேசுறதுக்கு வேண்டாம் பாடுறாங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட உரை நான் இன்னைக்கு அதுதான் சார், பிசினஸ் பத்தியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக இன்னைக்கு அந்த மாதிரிதான் ஒரு சூழ்நிலையா அமைஞ்சிருச்சு. பட் கண்டிப்பாக நம்ம அதுக்குள்ள போகலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் நான் ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்க ஒரு ஒர்க் பத்திய டாபிக் தான், அதனால நம்ம அதுக்குள்ள போயிடலாம். எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட டாபிக்ங்கிறது முக்கியமான ட்ரேட்மார்க்ஸ் பத்தி தான் பேச போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு நிறுவனத்துக்குமான பிராண்ட் நேமா நம்ம இன்னைக்கு ட்ரேட்மார்க்ஸ் பாக்குறோம். இப்ப நம்ம ட்ரேட்மார்க்ஸ்ல எதை ட்ரேட்மார்க்னு சொல்றோம் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய நீங்க முத்திரையா இருக்கலாம், அவங்களுடைய லோகோவா இருக்கலாம், இல்ல அவங்களோட சிம்பிளா இருக்கலாம், அவங்க யூஸ் பண்ற கலரா இருக்கலாம், இதை எதை வேணாலும் நீங்க ட்ரேட்மார்க்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம எதை வேணாலும் நீங்க ட்ரேட்மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இதுல இருந்து லோகோவா இருக்கலாம், பிராண்ட் நேமா இருக்கலாம். இப்ப நான் ஒரு ஆச்சி மசாலா எடுத்துக்கிறேன்னா, ஒரு பிராண்ட் நேம் ஒரு ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு லோகோ. அதுதான் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையுமே நம்ம ட்ரேட்மார்க் இதுக்கு முன் ஒரே ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயத்தையுமே நான் ட்ரேட்மார்க் உள்ள பண்ண முடியுங்க. இப்ப நான் இப்ப ஒரு 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 பிராண்ட் நேம் மட்டும்தான் பண்ண முடியுமா? இல்லைன்னா இப்ப சில ஃபாரின் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, அவங்களுடைய கலரிங்ல இருந்து எல்லாத்தையுமே ட்ரேட்மார்க் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு ஒரு சில கலர்ஸே அவங்க புதுசா உருவாக்குவாங்க. ஓகேங்களா? இப்ப நான் ஒரு ரெட்ல வந்து நான் வந்து அந்த ஆர்ஜிபி காம்பினேஷன்ல ஒரு கலர் உருவாக்குறேன்னா, அந்த கலர் முதற்கொண்டு அவங்க அதனால ட்ரேட்மார்க் பண்ண முடியும். இப்ப நம்ம அந்த ட்ரேட்மார்க்னா என்ன அப்படிங்கறதான் பேசிட்டு இருக்கோம். அந்த ட்ரேட்மார்க்ல எதெல்லாம் ட்ரேட்மார்க் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன்னா, எனக்கு முதல்ல அந்த ஒரு அந்த வார்த்தைக்கான ஸ்பெல்லிங் ஞாபகம் வரதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கார் ஞாபகம் வந்துடும், அதுக்கப்புறம் அந்த சிம்பிள் தான் ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அப்ப அந்த சிம்பிள் தான் முதல்ல வரும். அப்ப ஒரு ஒரு பிசினஸுக்குமே முக்கியமான விஷயம் இந்த சிம்பிள் தான். அப்பதான் அதனாலதான் என்ன சொல்றாங்க, இந்த லோகோ வந்து பெரிய விஷயமா பேசப்படுது. இப்ப நான் இன்னைக்கு இருக்கட்டும், நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்குமே அந்த வார்த்தைகளுக்கான இம்பார்ட்டன்ஸ் வேறு. எனக்கு இப்ப சித்திரைன்னு நான் சொன்னேன்னா இதற்குள்ள இருக்கிற உணர்வு வேறு, இதே மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கும் உள்ள உணர்வு வேறு, அதற்கு உண்டான தொடர்புங்கிறது வேறு. ஓகேவா? இது என்ன நமக்கு கிரியேட் பண்ணிருக்கு, எந்த வேல்யூ ப்ரொபோசிஷன் கிரியேட் பண்ணிருக்கு, என்ன கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இதை எல்லாத்தையுமே ஒரு ட்ரேட்மார்க்காக தான் பாக்குறோம். ஓகேங்களா? எதனால ட்ரேட்மார்க் பண்ணலாம் அடுத்த கேள்வி அப்படின்னா, ஒரு டிவைஸை ட்ரேட்மார்க் பண்ணலாம், ஒரு பிராண்டை நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணலாம், ஒரு லேபிள், ஒரு நான் என்னுடைய லேபிள் ஸ்ட்ரக்சர் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணலாம், நேமை ட்ரேட்மார்க் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் வேர்டை ட்ரேட்மார்க் பண்ணலாம். இப்போ சில சில வார்த்தைகள்லாம் நமக்கு புதுசாக வந்த வார்த்தைகள், உபேருங்கிற வார்த்தையாக இருக்கலாம், அதெல்லாம் அவங்க புதுசாக காயின் பண்ண வார்த்தைகள், ஓயோவாக இருக்கலாம், அதெல்லாம் புதுசாக காயின் பண்ண வார்த்தைகள், அந்த வார்த்தைகளே அவங்க ட்ரேட்மார்க் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஆளு காசுங்கிறத அவங்க ஃபேமிலியில ட்ரேட்மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் நானும் போய் ஆளு காசு யூஸ் பண்ண முடியாது, அவங்க ஃபேமிலிக்குள்ளே எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க ஜோய் ஆளு காசுன்னு யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஜோஸ் ஆளு காசுன்னு யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பிரின்ஸ் ஆளு காசுன்னு யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க ஃபேமிலிக்குள்ளே அந்த ஆளு காசுங்கிறத அந்த வார்த்தையை ட்ரேட்மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு லெட்டரை ட்ரேட்மார்க் பண்ணலாம், ஒரு பேக்கேஜிங் ஸ்டைலை ட்ரேட்மார்க் பண்ணலாம், ஒரு டேக்லைனை பிலீவ் இன் த பெஸ்ட் அப்படின்றோம்னா அந்த டேக்லைனை நீங்கள் ட்ரேட்மார்க், தில் வாங்கிய மோர், இந்த மாதிரி ஒரு டேக்லைன் இருக்கு அப்படின்னா அந்த டேக்லைனை நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணலாம். கலர் ஆர் காம்பினேஷன் ஆஃப் கலர், ஸ்மெல்லு, சவுண்டு எல்லாத்தையுமே நீங்கள் பிரிட்டானியாவுக்கு ஒரு டிங் டிங் முடியுதுன்னா அதை நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணலாம். ஏர்டெல்லுக்கு நீங்கள் ஒரு 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 ரிங்டோன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஏஆர் ரஹ்மான்ஸ் போட்ட ஒரு ரிங்டோன் வரும் ஃப்ரண்ட்டில், அந்த ரிங்டோன் இஸ் அ ட்ரேட்மார்க் ரிங்டோன். அதை நீங்களும் நம்மளும் நம்ம ஒரு பர்சனலாக நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அந்த ட்ரேட்மார்க்கு நான் அதை யூஸ் பண்ணுறதுங்கிறது முடியாதுங்க. ஓகேங்களா? இப்போ ட்ரேட்மார்க்குங்கிறது என்னென்னா,
நீங்க சொல்ற நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் பேரை மட்டும் நான் ட்ரேட்மார்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கான தேவை இன்னைக்கு இல்லை. நீங்க வந்து உங்களுடைய கலரை ட்ரேட்மார்க் பண்ணலாம், எதை வேணாலும் ட்ரேட்மார்க் பண்ணலாம். சரி, இதனால என்ன சார் பையன், நான் ட்ரேட்மார்க் பண்றேன், என்ன நான் ஒரு சின்ன பிளேயரு, நான் இந்த ட்ரேட்மார்க் பண்ணி எனக்கு என்ன ஆயிட போகுது அப்படிங்கறதுனாலதான் அடுத்த கேள்வியா இருக்கும். இப்ப அந்த ட்ரேட்மார்க் பண்றதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு பேசுவோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, எல்லாருமே ஏன் பிஸ்னஸ் பண்றோம், ஏன் எல்லாரும் பிஸ்னஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, டு மேக் ப்ராஃபிட். பிஸ்னஸ் இஸ் டு மேக் ப்ராஃபிட். இதுல நான் சோசியலா யோசிக்கிறேன், இதா யோசிக்கிறேன்னா கபலி சார் நாங்கெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்லலாம், இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி டெல்லிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கு பின்னாடியும் ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். இருக்கிறவங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங் ஆல்ரெடி இயற்கையா இருக்கும், சில பேருக்கு ஸ்டோரி டெல்லிங்கே உட்காந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி டெல்லிங்கே இருக்கும். அதை தாண்டி பிஸ்னஸ் என்னன்னா, பிஸ்னஸ் இஸ் டு மேக் ப்ராஃபிட். ஓகேவா, இந்த ஏன் இந்த ப்ராஃபிட்டுங்கிறது நான் எப்போ அதிகப்படுத்த முடியும், எந்த காலகட்டத்தில் நான் ஒரு ப்ராஃபிட்டு என்னோட ப்ராஃபிட் அதிகப்படுத்த முடியும்னா, ரெண்டு காலகட்டத்தில் தான் அதிகப்படுத்த முடியும். ஒன்று, நிறைய சேல்ஸ் பண்ணணும், ஒன்று நிறைய சேல்ஸ் பண்ணணும், இல்லைன்னா நிறைய ப்ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா, நிறைய சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆச்சி மசாலா. அவங்க ஒரு 10 ரூபாய்க்கு தான் ஒரு மிளகா தூள் தராங்க, அக்ராஸ் த வேர்ல்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நீங்கள் அக்ராஸ் த வேர்ல்டு நான் கொண்டு போய் தரேன், அப்போ என்னன்னா நான் ஒரு பிராண்ட் பண்ணிட்டேன், நான் என்ன ஒரு மசாலா கம்பெனியாக பிராண்ட் பண்ணிட்டேன், இந்த பிராண்டை நான் அக்ராஸ் நான் அக்ராஸ் த வேர்ல்டு எல்லா இடத்துலையும் போகிறேன், மோர் சேல்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் சேல்ஸ் அதிகப்படுத்துகிறேன். இன்னொரு விஷயம், ப்ரீமியம் ப்ரைஸிங் பண்ணுறேன். ப்ரீமியம் ப்ரைஸிங்கிறது நம்ம திருப்பி அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான விலையிலிருந்து அதிகமான விலை கொடுத்து அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அதை ப்ரீமியம் ப்ரைஸிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ப்ரீமியம் ப்ரைஸிங்கில் இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அந்த ஸ்லைடு அடுத்தது இருந்ததுன்னா அதை காமிச்சிடுவேன். ஓகேங்க, இந்த நாலு விஷயமே காப்பியை பற்றி தாங்க பேசுகிறேன். ஓகேங்களா, இது நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இது இதை சொல்லுகிற போது ஈஸியாக புரியுங்கிறதுனால தான் இந்த விஷயம். ஒரு காஃபி ஷாப்பில் போய் ஒரு நார்மல் டீக்கெட்ல போய் நான் ஒரு காஃபி குடிக்கிறேன், அந்த டீ அந்த காஃபியோட விலை 10 ரூபா. அதே இன்னொரு பிராண்ட் பண்ணியிருக்காங்க, மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்னு சொல்லிட்டு, அவங்க ஆரம்பிக்க காலகட்டத்தில் 20 ரூபா 25 ரூபாய்க்கு ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு 30 ரூபா அவங்கள்ட்ட காஃபி. ஓகேங்களா, இன்னைக்கு 30 ரூபா கொடுத்தா ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்க முடியும், நல்ல ஃபில்டர் காஃபி. அதே காஃபே காஃபி டேக்குள்ளே போகிறேன், 150-160 ரூபாய்க்கு எனக்கு ஒரு நல்ல கேப்பச்சினோ காஃபி கிடைக்குது. ஓகேங்களா, ஸ்டார்பக்ஸ்க்குள்ளே போகிறேன், எனக்கு 450-500 ரூபாயில் தான் ஒரு காஃபி கிடைக்குது. இதுக்குள்ளே ப்ராடக்ட் வேரியேஷன் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக ப்ராடக்ட் வேரியேஷன் ஓரளவு இருக்கும். ஓகேங்களா, பட் ஆனால் டிராஸ்டிக்கான ப்ராடக்ட் வேரியேஷன் இருக்கா, இந்த அளவுக்கான ப்ராடக்ட் வேரியேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. இது நீங்கள் பிராண்டிங்காகவும் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸிங் தான். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு நார்மல் காஃபி ஷாப்பில் காஃபி விற்க போகிறேன்னா, இல்லை மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் மாதிரி ஒரு பிராண்டை உருவாக்கிட்டு என் காஃபியை விற்க போகிறேன்னா, இல்லை நான் கஃபே காஃபி டே மாதிரி உருவாக்க போகிறேன்னா, இல்லை ஸ்டார்பக்ஸ் மாதிரி மாற போகிறேனாங்கிறது மட்டும்தான் நம்ம முன்னாடி உள்ள கேள்வி. இதுக்கு என்னென்ன வேணும், ஒரு நார்மலாக ஒரு எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஒரு பஸ்ஸுக்குள்ளே நான் போகிறேன் சார், ஓகேவா, இப்போ டிஏடின்னு வச்சுக்கோங்க, திருமாவளவு விட்டாலும் சொன்ன கிளைண்ட்டு, நான் டிஏடி பஸ்ஸுக்குள்ளே போகிறேன், நான் விக்னேஷ் டிஏடி, நான் டிஏடி பஸ்ஸுக்குள்ளே போகிறேன், நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு ட்ராவலுக்கு போய் உட்காருவோம், நான் போவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஸ்லீப்பர் கிளாஸில் ஒரு ஒரு ஸ்லீப்பருக்கும் இண்டிவிஜுவல் ஸ்லீப்பருக்கு ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு டிவி கொடுத்தாங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு சின்ன கிட்டு கொடுக்குறாங்க, அதில் நீங்கள் மாஸ்க் வரல எல்லாமே வந்துடுது. நான் இப்போ ரீசெண்டாக ட்ராவல் பண்ணப்போ ஒரு மாஸ்கில் ஆரம்பித்து ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லைஸ் 10 ரூபீஸ் பேக்லேருந்து இது எல்லாமே எனக்கு ஒரு சின்ன பேக்கேஜில் போட்டு ஒரு சின்ன பேக்காக என்னோட பிளேஸில் கொடுக்கப்படுது. ஓகேங்களா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் நான் அடுத்த ட்ரிப்பு நான் விக்னேஷ் டிஏடியில் போட்டு என்னோட 150 ரூபா கம்மியாக இன்னொரு பஸ் கிடைச்சா கூட நான் இந்த பஸ்ஸில் டிக்கெட் போடுவேன். ஓகேவா, எனக்கு அவங்க கொடுத்த சர்வீஸோட எக்ஸ்ட்ரா வந்து 30-40 ரூபா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் அந்த அந்த எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்த அந்த விஷயங்கள். அப்போ அவங்க எப்படி பிராண்டிங் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, இன்னொரு நார்மலாக அதே ஊருக்கு போகிற ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் மாதிரி என்ன நினைச்சிடாதீங்க, நான் உங்கள் மேலே அதிக கேர் எடுத்துக்கிறேன், நான் உங்கள் அவங்களோட நீங்கள் நிறைய பிராண்டை பார்க்கலாம், 550 ரூபா இருக்கிற இடத்துல 750 ரூபா இருக்கும், பட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய பஸ்ஸு அசோக் பில்லரை கிராஸ் பண்ணுறதுலேருந்து மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பான், அசோக் பில்லரை தாண்டிடுச்சு, குரோம்பேட்டை தாண்டிடுச்சு, இன்னும் 5 மினிட்ஸ் இட் வில் ரீச் ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டலுங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக. இப்போ இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் கொடுக்க வேண்டி வந்துச்சு, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், நான் கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என் பஸ்ஸு 10 மணி பஸ்ஸு 11:15 வராது, நான் கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ நம்ம என்ன பேசுகிறோம்னா, பிராண்டிங்கில் முக்கியமாக கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு தான் வரோம். இப்போ பிஸ்னஸ் இஸ் டு மேக் ப்ராஃபிட்னு வந்துட்டோம், இதில் ரெண்டு விஷயமாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒன்று, அதிகமாக சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும், இன்னொன்று ப்ரீமியம் ப்ரைஸிங் பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, சரி,
எப்போ நான் ப்ரைஸ் அதிகமாக பண்ண முடியும், என் பிராண்டு நல்ல பிராண்டாக இருந்து என்னோட பிராண்டை கஸ்டமர் வந்து ஒரு ப்ரீமியமாக கன்சிடர் பண்ணும்போது மட்டும்தான் நான் ப்ரீமியமாக ப்ரைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, நான் ஒரு ஆர்டினரி பிராண்டாக இருந்துட்டு என்ன ஒரு ப்ரீமியமாக ப்ரைசிங் பண்ண வச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைசிங் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு விஷயம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும் சார், நீங்கள் மோர் சேல்ஸ் பண்ணணும், சரி நான் டெல்லியில் ஃப்ரான்ச்சைசி போடுறேன், இல்லை டெல்லியில் போய் நான் என்னோட ஹோட்டலே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என் ஹோட்டல் பேர் அனுராதான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹோட்டலை நான் டெல்லியில் ஓப்பன் பண்ணி முடியுமானா, இதுக்கு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது யார் வருவா, இல்லை டெல்லியில் யார் ஓப்பன் பண்ண முடியும், நான் இதே சரவணபவன் பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அஞ்சப்பர்னு வச்சுக்கோங்களேன், என் பிராண்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃப்ரான்ச்சைஸில அங்கே ஒருத்தவங்க வராங்க. அப்போ என்னாச்சு, நான் இஃப் ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் மை பிஸ்னஸ் த்ரூ மோர் சேல்ஸ்னாலும் எனக்கு பிராண்டிங் தேவை, என்னோட ட்ரேட்மார்க் ரொம்ப முக்கியமாக இருக்குது, இல்லை நான் ஒரு ப்ரீமியம் ப்ரைசிங் உள்ள போகணும், இது ரெண்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராஃபிட் இன்க்ரீஸே பண்ண முடியாது. இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. நம்ம ஃபியூச்சரில் போகிறப்ப நம்ம சில ஸ்லைட்ஸுக்குள்ளே போவோம், அந்த டயத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லை அந்த ஸ்லைட்ஸ்க்கு உள்ளே வேணாலும் இப்போ போயிட்டு வந்துடலாம். அப்படி ஒரு நிமிஷம் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் வித் மாடர்ன் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய இப்போ கபாலி சார் இதை பற்றி எடுப்பார். முக்கியமான விஷயம், ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் எப்படி நடந்துச்சு, இன்னைக்கு இல்லை பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ங்கிறது என்னென்னா, நான் ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சிருவேன், இந்த மளிகை கடையிலேருந்து ஒரு ப்ராஃபிட் வரும், இதை வச்சு நான் என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணுவேன். ஓகேவா, நான் என்னுடைய வயசாகவும் என் பிள்ளைங்க வந்துடுவாங்க, அவங்க அந்த கடையை ரன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடையை எடுத்துக்கிட்டு கொண்டு போவாங்க, இல்லைன்னா கடையை முடிவாங்க. இவ்வளோதான் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். ஓகேங்களா, மிஞ்சி போனால் அந்த குடும்ப அதில் ரொம்ப ஆர்வப்பட்டவங்க திருப்பி அடுத்த லெவல் கொடுப்பாங்க. ஆனால் மாடர்ன் பிஸ்னஸ் பற்றி அது பேசவே இல்லை. மாடர்ன் ஸ்டார்ட் அப்ஸ்ங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. மாடர்ன் ஸ்டார்ட் அப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இன்னைக்கு பிராண்ட் நேமை மட்டும் எடுத்துக்கிறேன், ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த கான்செப்டை நான் எப்படி காசாக்க போகிறேன்னு பேசுகிறேன். ஓகேங்களா, ஒரு கான்செப்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இந்த கான்செப்டை நான் எப்படி காசாக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ட்ரேட்மார்க்ங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, ஒரு காலத்தில் முக்கியமாக ட்ரேட்மார்க் யாருக்கு, இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக சேல்ஸ் பண்ணணும்னா என்னத்துக்கு வேணும், நான் ஃப்ரான்ச்சைசி போகணும். இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரான்ச்சைசி மாடலில் போகலாமான்னு சொல்லிட்டு விஸ்வா சார் பேசும்போது ஒரு வார்த்தை பேசினார். ஃப்ரான்ச்சைசி ஏன்னா ஃப்ரான்ச்சைசி தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு கான்செப்ட் ஆஃப் செல்லிங்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஃப்ரான்ச்சைசி கொடுத்தாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஃப்ரான்ச்சைசி கொடுத்தாங்கன்னா ட்ரெடிஷ்னலாக யாரா நம்ம போய் எல்லா கம்பெனிலாம் ஃப்ரான்ச்சைசிக்கு போக முடியல. அப்போ எந்தெந்த கம்பெனிலாம் ஃப்ரான்ச்சைசி வந்துன்னா, ஒரு ஹீரோ ஹோண்டா மோட்டார்ஸ் மாதிரி ஒன்று வந்தது, மாருதி சுசுகி ஒரு ஷோரூம் போட்டாங்க நம்ம ஊரில். ஓகேங்களா, இந்த மாதிரி கம்பெனி பெரும் நிறுவனங்கள் மட்டும்தான் ஃப்ரான்ச்சைசி மாடலுக்குள்ளே உள்ளேயே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10-15 இயர்ஸ் பேக் தான் இது ஒரு பெரிய லெவலில் பண்ணது அசோக் சார் உள்ளே இருக்காருன்னு நினைக்கிறேன். நேச்சுரல்ஸ் தான் பெரிய லெவலில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிராண்டை பெரிய லெவலில் ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலுக்குள்ளே இன்னைக்கு மோர் தென் 700 ஃப்ரான்ச்சைசிஸ் அக்ராஸ் குளோப்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறவங்க நேச்சுரல்ஸ் தான். அதற்கப்புறம் நிறைய ஒரு 5 lakh ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல், 8 lakh ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பும் சாய் ஷாப்ஸும் இன்னைக்கு ஃப்ரான்ச்சைசி மாடலுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டா மாதிரி ஒரு நிறுவனம் வேணால் ஃப்ரான்ச்சைசி போகலாம், ஆனால் நம்ம எல்லா நாளையும் ஃப்ரான்ச்சைசி போக முடியாது. ஐடிசைன் போகலாம், இல்லை பெரிய பெரிய பிராண்ட்ஸ் மட்டும்தான் போகலாம். பெரும் ஒரு மல்டிமில்லியன் ஒரு மில்லியன் டாலர்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்க நிறுவனங்கள் மட்டும்தான் ஃப்ரான்ச்சைசி மாடலுக்கு போக முடியும், அதை யாரும் போக முடியாது. ஆனால் இன்னைக்கு சிறு நிறுவனங்கள் சின்ன கான்செப்டை வச்சுக்கிட்டு சின்ன பேரை வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு சாய் பிராண்ட் எடுத்துக்கிட்டு ஃப்ரான்ச்சைசி போக முடியுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த பிராண்டுக்கு நான் ஓனர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் போய் இதை பற்றி ஃப்ரான்ச்சைசி பற்றியே பேசணும். ஓகேவா, இப்போ நம்மள்கிட்ட உள்ள பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் பிராண்ட் எடுத்துக்கிறாங்க, எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க, பட் ஆனால் அதற்கான முக்கியமான விஷயங்களை பண்ணிட்டாங்களான்னு பார்த்தா ட்ரேட்மார்க்கே பண்ணுறது கிடையாது. ட்ரேட்மார்க் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுத்து அந்த ஃப்ரான்ச்சைசிக்காரை அதை ட்ரேட்மார்க் பண்ணி போன கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஏன் ஃப்ரான்ச்சைசி பண்ணணும் அந்த கேள்விக்கு வந்துடுவோம்னா, டு ஓன் யுவர் பிராண்ட் நேம், உங்களோட பிராண்ட் நேமை நீங்கள் தான் ஓனர்னு சொல்கிறதுக்கு ஃப்ரான்ச்சைசி பண்ணணும். டு கண்ட்ரோல் மிஸ்யூஸ் ஆஃப் யுவர் பிராண்ட், உங்கள் பிராண்ட் நேமை இன்னொருத்தவரு மிஸ்யூஸ் பண்ணாமல், நான் அங்கே தான் சார் சரவணபவனில் சாப்பிட்ட சாப்பாடே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு விழுப்புரம் ரோட்டு ஓரமாக இருக்கிற வேற ஒரு சரவணபவன் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் ஒரு கெட்ட பேர் உண்டுபடுத்துறாருன்னா அது ஒரிஜினல் சரவணபவனை பாதிக்கும். அப்போ என்னைக்கு என்னோட பிராண்ட் நேம் ட்ரேட்மார்க் பண்ணி நான் இந்த என்னோட காம்படிட்டர்ஸ் யாரும் இந்த பிராண்டை யூஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு நான் பார்த்துக்கிறேனோ, அப்போ தான் என்னால் இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எனக்கு வர மாதிரி பார்த்துக்க முடியும். டு கிரியேட் அ பிராண்ட் வேல்யூ, ரீசெண்டாக ஒரு நிறுவனம் ஃபண்டிங் பண்ணப்பட்ட நிறுவனம், அவங்க ஒரு ஃபண்டிங் போகிறாங்க. ஃபண்டிங் போகிற போது அவங்க ஒரு
ஃபண்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கப்படுது, உங்கள் பிராண்டுக்கு நான் ஏன் பணம் தரணும், இன்னும் நீங்கள் ட்ரேட்மார்க்கே வாங்கலையேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ எங்கள்கிட்ட வராங்க, ஆனால் இதை மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம், ஒரு இண்டிவிஜுவல் நேமில் ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ட்ரேட்மார்க்கே வாங்க முடியல, எங்களுக்கு தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு, அவங்க கிட்டத்தட்ட 2 வருஷமா எடுத்த ட்ரேட்மார்க் இன்னும் வரல, பெண்டிங்கில் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ட்ரேட்மார்க்கை வாங்குறோம், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நேமில் அப்ளை பண்ணுறோம். வித்தின் 6 மந்த்ஸ் to 8 மந்த்ஸ் அந்த ட்ரேட்மார்க் 6 வாங்கி கொடுத்துட்டோம். அவங்க அதுக்கப்புறம் 1.5 crores ஃபண்டிங்க்கு போனாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன விஷயம்னா, இந்த பிராண்ட் வேல்யூக்கு ட்ரேட்மார்க் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் இன்வெஸ்டர்ஸ் யுவர் வாண்ட்ஸ் யுவர் பிராண்ட் டு பி ரிஜிஸ்டர். உங்களை நம்பி நான் ஒரு கோடி பணம் தரேன், நீங்கள் உங்கள் பிராண்ட் ரிஜிஸ்டர்ட் பிராண்டாக உங்கள் பேரில் இருக்கான்னு கேட்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஏன்னா ஒரு டூப்ளிகேட் வந்துடும் கண்டிப்பாக. நீங்கள் ஒரு பிராண்ட் நேம் பண்ணாமல், நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணாமல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் டூப்ளிகேட் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்மளை மாதிரி நம்மளோட யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, டூப்ளிகேட் ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக ட்ரேட்மார்க் தேவைப்படுது. ட்ரேட்மார்க்கில் யூஸ் பண்ணுற சில டெர்மினாலஜிஸ் நான் எனக்கு தெரிஞ்ச ட்ரை டாப்பிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தானலட்சுமி மேம்லாம் ஏன்னா அவங்களுடைய மொதல் செஷனுக்கு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனும் இந்த செஷனில் ஃபேஸ் ரியாக்ஷனும் பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. சாரி மேம், நான் வேறு நான் ஒரு இதாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுடைய நேமை யூஸ் பண்ணிக்கிறேன், வேறு வழி கிடையாது. கொஞ்சம் இதோட கொண்டு போகிறதுக்காக தான். இப்போ சில டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம ட்ரேட்மார்க்கில் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் சர்ச்னு சொல்லுவோம். ஒரு பிராண்ட் நேம் நீங்கள் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிராண்ட் நேமை யாராவது வச்சுருக்காங்களா அப்படின்னு ஒரு ப்ரிலிமினரி சர்ச் பண்ணணும். அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் தவறாக நினைப்பாங்க, இந்த பர்டிகுலர் நேமை வேறு யாரோ வச்சுருக்காங்க சார் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை இது பண்ணி பார்க்குறோம், சார் இல்லை சார் உங்கள் பிஸ்னஸில் அந்த நேமை யாரும் வச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட்மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ப்ரிலிமினரி சர்ச் பண்ணுவோம் எல்லா ட்ரேட்மார்க்குக்கும். அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நியூ அப்ளிகேஷன், நார்மலாக என்னுடைய ட்ரேட்மார்க்கை நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க ட்ரேட்மார்க் நம்பர்னு சொல்லிட்டு. அந்த ட்ரேட்மார்க் நம்பர் கொடுத்துட்டேன்னா, நான் 2015 பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 2015 என்னோட நேம் வந்து இன்னைய வரலும் ப்ரொடெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? உங்களுக்கு ரிஜிஸ்டர்டே வரலனாலும் ஒரு 2017 ஆரம்பித்தவரும் உங்களை போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? 2015 ஆரம்பிச்சிடறீங்க, உங்களுக்கு ப்ரூஃபோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறப்ப 2018 ஆரம்பித்தவரும் உங்கள் பிராண்ட் நேம் தட்டி பறிச்சுட்டு போயிட முடியாது. ஓகேங்களா? அப்போ ட்ரேட்மார்க் நம்பரில் போட்ட டேட்லேருந்தே முக்கியமாக யூஸ். அப்புறம் அப்ஜெக்ஷன் சொல்லுவோம். அப்ஜெக்ஷனுங்கிறது ரிஜிஸ்ட்ரியிலேருந்து ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு நேம் கேட்குறீங்க, இதுக்கு ரிலேட்டட் நேமாக இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நான் ஒரு சும்மா ஒரு மஞ்சுன்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சு பில்டர்ஸ்ன்னு கேட்குறேன்னா இதுக்கு ரிலேட்டடாக இவ்வளோ நேம் இருக்காங்க, மஞ்சுன் இருக்குது இல்லை மஞ்சுலான் இருக்குது, இவ்வளோ நேம்ஸ் இருக்குது, ஏன் உங்களுக்கு தரணுங்கிற கேள்வியை கேட்பாங்க. அப்போ நம்ம அதுக்கான ரிப்ளை தர மாதிரி இருக்கும். அந்த டைம் தான் அப்ஜெக்ஷன் சொல்லுவோம். அது எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டோட பேர் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு நம்ம ரிப்ளை கொடுப்போம். ரிப்ளை சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நமக்கு ரிஜிஸ்டர் கொடுத்துடலாம். சம்டைம்ஸ் அப்போசிஷன் வரும். அப்போசிஷன்ங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. இப்போ எங்களுக்கு வந்து மேஜிக் மொபைல்ஸும் ஒருத்தவங்க இருக்காங்க, சேலம் பேஸ்ட் கம்பெனி. அவங்களை நாங்கள் ட்ரேட்மார்க் பண்ணுறப்ப 6 வரக்கூடிய காலகட்டம் அப்போ ஒரு அப்போசிஷன் ஃபைல் ஆகுது. எங்கேருந்துன்னா ஏர்டெல்லேருந்து அப்போசிஷனு. ஏன்னா நாங்கள் வந்து ஏர்டெல் மேஜிக்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம், நீங்கள் மேஜிக் மொபைல்ஸ்னு ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏர்டெல் நிறுவனம் வந்து ஒரு சேலத்தில் இருக்கக்கூடிய நார்மல் ஒரு மொபைல் ஸ்டோரை அப்போஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ எந்த அளவுக்கு ஒரு மேஜிக்ங்கிற வார்த்தையை ஒரு மொபைல் கம்பெனி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு இந்த ட்ரேட்மார்க்கை அவங்க அவ்வளோ யூஸ் இதாக பார்க்குறாங்க. அதனால தான் பெருநிறுவனங்கள் பெருநிறுவனங்களாகவே இருக்குது, சிறுநிறுவனங்களாக. என் கடையை என் பேர்லேயே டூப்ளிகேட் கடை வச்சிருந்தானா அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு நல்லா இருக்கு சார்னு சொல்லிட்டு வர ஆட்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அதுக்கான செலவை ஏற்றுக்கிட்டு அவங்க மேலே ஃபைல் பண்ணுற ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஹியரிங்னு சொல்லுவாங்க. ஹியரிங் என்னன்னா, ஒரு ட்ரேட்மார்க் வருது, அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, உண்மையிலே நீங்கள் அந்த நேமில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னா, இல்லை அதுக்கு ரிலேட்டடாக 2-3 நேம் இருக்குன்னா, நம்மளை ஒரு நாள் இந்த மாதிரி இப்போ June 5th அன்றைக்கி உங்களுக்கு ஹியரிங் போட்டிருக்கோம் அப்படின்னா, June 5th அன்றைக்கி நம்ம அந்த 2012-லேருந்தோ 2015-லேருந்தோ நம்ம ஆரம்பித்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், சர்வீஸ் காப்பீஸ், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் இவ்வளோ நாள் பண்ணியிருக்கோம், இதான் எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கோம், இந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த பிராண்ட் நேமை கொடுத்துருங்கன்னு போய் ஹியரிங் வாதாடுவோம். அதுதான் அந்த ஹியரிங்கில் நடக்கும். அட்வர்டைஸ்னு சொல்லுவோம். அட்வர்டைஸுங்கிறது கவர்மெண்ட் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு 3 to 4 months அந்த ஜேர்னலில் இருக்கும். இந்த பர்டிகுலர் பிராண்டுக்கு நாங்கள் ட்ரேட்மார்க் கொடுக்க போகிறோம். இப்போ V2E செந்திலனோடதுன்னா இதில் தான் இருக்குது, அட்வர்டைஸ் பிஃபோர் அக்செப்டன்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாத்தோடய எக்ஸாம்பிள் சொன்னால் டக்டர்னு இல்லையே சொல்லிடுவேன். நியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டில் நம்ம சித்திரையோடதெல்லாம் நியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் இருக்கலாம். அட்வர்டைஸ் பிஃபோர் அக்செப்டன்ஸில் V2E செந்திலனோடதெல்லாம் இருக்கலாம். ரிஜிஸ்டர்ட் கேட்டகரியில் நிறைய ட்ரேட்மார்க்ஸ் இருக்கும். நம்ம இப்போ எம்மாட்டோடதெல்லாம் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்ச கேட்டகரியில் இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் நடக்கும். அட்வர்டைஸில் யாரும் அப்போஸ் பண்ணலன்னா ரிஜிஸ்டர்ட் ஆகிடும். இதுதான் இதில் இருக்க வேரியஸ் ஸ்டேஜஸ்ன்னு வச்சுக்கோங்க.
ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் வித் ஸ்டார்ட் அப்ஸ் பேசணும். அந்த ஸ்டார்ட் அப்ஸில் நம்ம பேசுனது என்னென்னா, வெறும் வார்த்தைகளை வைத்து நீங்கள் பண்ண முடியும். உங்களோட ஒரு 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 பிராண்ட் நேமை நீங்கள் எப்படி ஒரு காலையில் வெப்சைட்டை போட்டு காசு கொடுத்து வாங்கினாங்களோ அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பெரிய பிராண்ட் நேம் வச்சுருக்கீங்கன்னா இந்த பிராண்ட் நேமை இன்னைக்கு பெரிய லெவலில் வாங்குறது கூட பெருநிறுவனங்கள் தயாராக இருக்கு. ஓகேங்களா? சரி, இதான் பிஸ்னஸ் லைஃப் சைக்கிளுங்க. சரி சார், நான் இந்த ட்ரேட்மார்க்குள்ளே எல்லாம் வரல, இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறவங்க, இந்த பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள்லாம் சார் எடுத்தாருன்னா வேறு லெவல் எடுப்பார். இருந்தாலும் நான் எனக்கு என்னோடய டெர்மினாலஜியில் இது எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம், எல்லா பிஸ்னஸுமே ஒரு குறிப்பிட்ட டயத்தில் லான்ச் வருங்க. லான்ச் ஆன ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அதிகமாக பிஸ்னஸ் வராது, அதிகமாக ப்ராஃபிட்ஸ் வராது, அதுக்கப்புறம் ஒரு க்ரோத் ஃபேஸ் இருக்கும். எல்லாமே அது பெல் கர்வ் தான். லைஃப்பில் நீங்கள் எதை எடுத்தாலும் பெல் கர்வில் ஃபோட்டா ஃபிட் ஆகிடும். லான்ச் ஃபேஸு, அதுக்கப்புறம் ஒரு க்ரோத் ஃபேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி ஃபேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டிக்ளைன் ஃபேஸ் இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் எந்த ஃபேஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் லான்ச் ஃபேஸில் இருந்தாலும் இது அப்ளிகபிள் ஆகும், குரோத் ஃபேஸில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ட்ரேட்மார்க் தேவைப்படுது. ஆனால் இப்போ என்ன விஷயம்னா, இந்த இந்த அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள் வந்து அதுக்கு முன்னாடி 8 வருஷம் ஒரு பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி மேலே போகும் பிஸ்னஸ், இப்படி மேலே போயிட்டு ஒரு டாப் போய் அடிக்கும், அடிச்சுட்டு திருப்பி கீழே விழுவ ஆரம்பிச்சிடும், கீழே விழுந்து கொஞ்சம் நாள் கிடக்கும், ஒரு 3-4 இயர்ஸ் கிடைக்கும். நீங்கள் அந்த இடத்துல திருப்பி நீங்கள் வந்து டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி திருப்பி ரீஇனோவேட் பண்ணி திருப்பி அந்த கம்பெனியை கொண்டு போனீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும். இல்லைன்னா அந்த இடத்துல நிறைய கம்பெனி முடிஞ்சிடும். இதுதான் நிறைய கம்பெனியோட லைஃப் சைக்கிள். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஒரு டிகேட்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 இயர்ஸ் இருந்துச்சுங்கிறாங்க அந்த லைஃப் சைக்கிள். ஓகேங்களா? 30 இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் இருந்திருக்கு லைஃப் சைக்கிள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு 8 இயர்ஸ் இருந்துச்சு லைஃப் சைக்கிள். இப்போ எல்லாம் 3 வருஷம் தான், 3 வருஷம் தான் லைஃப் சைக்கிள். வருது, க்ரோத்து, மெச்சூரிட்டி, டிக்ளைனு, காலி, இவ்வளோதான். இதுக்கு நடுவில் நாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். முக்கியமான விஷயம் தான். நீங்கள் இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னா, இதில் நம்ம ட்ரேட்மார்க் தேவையா தேவை இல்லையாங்கிறது தான். ஈவன் ஸ்மால் பிளேயர் நீட்ஸ் டு கோ ஃபார் ட்ரேட்மார்க். பிக் பிளேயர் போகணுமா என்னன்னு சொல்ல, இப்போ இது முடிக்கிறது ஒரு பாசிட்டிவோட நோட்டாக முடிச்சிருக்காங்க. ஹூ இஸ் ரிச்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, யார் பணக்காரன் அப்படின்னு பேசுவாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, தியாகராஜ சாமிக்கு 1000 வேலி நிலம், தியாகராஜ சாமி கோயிலுக்கு 1000 வேலி நிலம், 1001 வேலி இருந்துச்சா ஆரூரான் சுகர்ஸ்க்கு. ஓகே, இதுங்களா? ஆறுநாள் சுகர்ஸுக்கு 1001 வேலி இருந்துச்சு. அவர் வந்து ஒரு வேலையை எடுத்து இதுக்கு எழுதி வச்சாராம், இதுக்கு கோயிலுக்கு எழுதி வச்சாராம், அந்த அளவுக்கு ரிச் இருந்துச்சுன்னு பேசினான். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, யார் யாருக்கெல்லாம் நிலம் அதிகமாக இருக்குது, யார் யாருக்கெல்லாம் தோப்பு இருக்குது, அவங்கெல்லாம் பணக்காரன்னு சொன்னாங்க. இப்போ இந்த இப்போ இருக்க டிகேட் அந்த டிகேடே கிடையாதுங்க. இப்போ இருக்க மில்லேனியல்ஸ்கிட்ட ஹூ இஸ் ரிச்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தை, கான்செப்ட் யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் ரிச். கான்செப்ட் இருக்கவங்க மட்டும்தான் ரிச். கான்செப்ட் இல்லாதவங்க ரிச் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய தோப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய உங்கள்கிட்ட ஒரு கான்செப்ட் இருந்தாலே போதும், 1 கோடியோ 2 கோடிக்கோ அந்த கான்செப்டை மட்டுமே வித்துட்டு போயிடலாம். அப்போ கான்செப்ட் உங்களோட பிராண்ட் வேல்யூ, உங்களோட காப்பிரைட்டாக இருக்கலாம், உங்களோட பேட்டன்ட்டாக இருக்கலாம், இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மட்டுமே தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய அசட்டாக பார்க்கப்படுது. வாய்ப்புக்கு நன்றி. ஒரு ட்ரை செஷன் தான், வேறு வழி இல்லை. இதையும் கடந்து போகும் மாதிரி கேள்விகளுக்கான நேரம்.